இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிசி ப்ரோ. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு யூஸ் பண்ணலாம்னா ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, லைக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பில்லிங் யூஸ்க்கு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆன்லைன் கிளாஸுக்கு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேசிக்காக வீட்டில் உட்காந்து அந்த மெயில் செக்கிங்கு, ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1.5 lakhs பட்ஜெட்டில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைசன் 7 RTX 3060 Ti-ல யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 360 mm லிக்விட் கூலரு, ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 32 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் இது ஜஸ்ட் வந்து ஒரு டெமோ மிஷின் மாதிரி நம்ம இங்கே வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணி பார்த்துட்டு என்ன சைஸில் இருக்குது எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நிறைய கேபினட்ஸ் இருக்குது, இது செட் ஆஃப் கேபினட்ஸ் தான் வச்சிருக்கோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். வணக்கம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம ஷாப் எங்க இருக்கு? கிச்சி ஸ்ட்ரீட்ல. நம்மள்ட்ட என்னென்ன பிசி அவைலபிள் இருக்கு? நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் நேம் வந்து ஜெய் கம்ப்யூட்டர்க்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஓமந்தூரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், கேஜே பிளாசால ஃபர்ஸ்ட் ஷாப்பு. அதான் உள்ள வந்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷாப் நம்மளுது தான். அதான் லைக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெய் கம்ப்யூட்டர் நேம்ல ஷாப் வந்து ஒரு அரௌண்ட் 26 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிசி அசம்பிள் பண்றோம், லேப்டாப்ஸ் இருக்கு, பிசி அப்கிரேட் பண்றோம், லேப்டாப் அப்கிரேட் எல்லாமே பண்ணின்னு இருக்கோம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பிசி வந்து 7500 ஸ்டார்ட் பண்ணி நம்மகிட்ட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 3 lakhs 5 lakhs மிஷின் வரைக்கும் நம்ம பண்ணின்னு இருக்கோம். அதான் உங்களுக்கு வந்து அதான் அந்த 7500 பேசிக்லேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. அதான் ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிசி ப்ரோ. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு யூஸ் பண்ணலாம்னா ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, லைக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பில்லிங் யூஸ்க்கு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆன்லைன் கிளாஸுக்கு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேசிக்காக வீட்டில் உட்காந்து அந்த மெயில் செக்கிங்கு, ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7500 rupees தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா i5 செகண்ட் ஜென்ரேஷன் போட்டிருக்கோம் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவர் ஜென்ரேஷன் தான் உங்களுக்கு. பட்ஜெட்டில் கொடுக்குறதுனால இதுக்கும் வாரண்டி இருக்குது, வித் வாரண்டியோட பில்லோட கொடுப்போம். எனி ப்ராப்ளம்னா நம்மகிட்டே வந்து நீங்கள் சப்போர்ட் வாங்கிக்கலாம். அதுதான் இதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா i5 செகண்டு 8 GB ரேம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து SSD வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 256 SSD, கேபினட்டு SMPS, ப்ளஸ் வந்து 19-inch மானிட்டரோட லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கீபோர்ட் மவுஸ் வந்து இதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதிலே வந்து வேணும்னா இன்னொரு ஒரு 8 GB போடணும்னா ஒரு 550 to 600 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஒரு 8 GB ரேம் 16 GB ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது ஜஸ்ட் பேசிக் யூஸ் தான், இது வந்து நாட் ஃபார் வந்து எடிட்டிங்கோ இல்லை கேமிங்கோ இதில் வந்து சுத்தமாக நீங்கள் பண்ண முடியாது. ஆமாம், தேவைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பயர்ஸ் வாங்குறது பதிலாக இது வாங்கிக்கலாம், வித் வாரண்டியோட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிசி வீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டட் செக்மெண்ட்டில் வரும், வித் 3 இயர்ஸ் வாரண்டியோட வரும். முன்னாடி பண்ணது தான் 1 இயர் வாரண்டியோட வரும், இது 3 இயர்ஸ் வாரண்டியோட வரும். இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது AMD ஸ்டார்டிங் ரேஞ்ச் இது தான். AMD ரைசன் 3 3200G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WD-ல 240 GB SSD, MSI-ல A520 மதர் போர்ட், கேபினட் சிம்பிள் 6 GB வித் SMPS-ஓட வந்துடும் இதில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 14,500 rupees இந்த பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மானிட்டர் இன்க்ளூட் ஆகல. நம்மகிட்ட மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 inches, அதான் ஒரு 2200 ஸ்டார்ட் பண்ணி 30,000 வரைக்கும் ரெடி ஸ்டாக்ஸில் மானிட்டர் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன மானிட்டர் வேணால் நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் நெக்ஸ்ட் செக்மெண்ட் வேணும் ரைசன் 5 போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுலேயே ரைசன் 5 3400G இந்த ப்ராசர் வரும், 2000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஃபுல் செட்டப் 16,500 வந்து பார்த்தீங்கன்னா ரைசன் 5 வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிராண்டட் செக்மெண்ட்டில் இருக்கும், ஃபியூச்சரில் கூட நீங்கள் அப்டேட்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம் இதில். ஆமாம், பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMD-ல ரைசன் 5 5600G ப்ராசரோடு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 8x2 16 GB கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து MSI-ல B450 மதர் போர்டு, SSD வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷலில் 500 GB SSD, 400 watts ஆன்டெக்கில் ஆன்டி ஸ்போர்ட்ஸில் பவர் சப்ளை, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் ஒரு 3 fan 6 GB வச்சு வரும். இது ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,500. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கோ லைக் வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேமிங்கோ என்ட்ரி லெவல் எடிட்டிங்கோ இதில் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது ஒரு கேமிங் PC-யில் வரும் உங்களுக்கு. மானிட்டர்ஸ் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்மகிட்ட வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு நல்ல ஒரு எடிட்டிங் பிசி, நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம அவைலபிள் இருக்கு.
இருக்கு ப்ரோ உங்களோட. அதான் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணா இது நெக்ஸ்ட் செட்டப்ல காட்டுறேன். ஒரு கிராஃபிக் கார்டோட ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட், ஒரு யூடியூபரோ சரி, ஒரு வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் போட்டோகிராஃபர் இல்ல ஒரு கேமிங் வந்து பாத்தீங்கன்னா 1080p லெவல்ல பண்ணோம்னா அதுக்கு ஒரு பிசி உங்களுக்கு நெக்ஸ்ட் பட்ஜெட்ல காட்டுறேன். அதான் ஓகே ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட்டுக்கு ஒரு எடிட்டிங்கோ ஒரு நல்ல எடிட்டிங்கோ, அதான் லைக் ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த கிராஃபிக் கார்டு வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கும். இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசர் வந்து i5 12th generation, ரேம் 16GB யூஸ் பண்ணிருக்கோம் ஜி ஸ்கில்லோடது, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா MSI-ல 610 மதர் போர்டு, கிராஃபிக் கார்டு GTX 1654GB கிராஃபிக் கார்டு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஃபுல்ல 450W பவர் சப்ளை, அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் 4 fan RGB கேபினட் வரும் உங்களுக்கு. இது ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 39500 அந்த ரேஞ்சில் வரும் இந்த பட்ஜெட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் கேமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1080p வந்து கேமிங் தாராளமாக நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ப்ரோ நம்மக்கிட்ட வந்து கிராஃபிக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2000 ஸ்டார்ட் பண்ணி 2 lakhs வரைக்கும் கிராஃபிக் கார்டு இருக்குது. 2 lakh நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4090 24GB கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakh 7000 rupees இன்றைக்கி மார்க்கெட் ரேட் இருக்குது. நம்ம சொல்கிற ப்ரைசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் டெய்லி இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட்டு. அன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்கோ, ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கோ இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கோ, அன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடும். இது மாதிரி எல்லா கார்ட்ஸும் இருக்குது. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபியூச்சரில் அப்டேட்டும் பண்ணும், கிராஃபிக் கார்டு அப்டேட் பண்ண கூட மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும் என்ன கிராஃபிக் கார்டாக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸோ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஸோ அவங்களுக்கும் ஸ்பெஷலாக ஏதாவது ஆஃபர் இருக்கா? அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கீபோர்ட் மவுஸ் இன்க்ளூட் ஆகலை. ஒரு ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 50000 மேலே வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கேமிங் கீபோர்ட் மவுஸ் காம்ப்ளிமெண்ட்ரி நான் பண்ணி கொடுத்துருவேன். பிலோ கீபோர்ட் மவுஸ் அதே ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees சம்திங் வரும். இதே வந்து பட்ஜெட் கம்மி ஒரு 7500 PC வாங்குறாங்கன்னா பேசிக் கீபோர்ட் மவுஸ் வரும் அதில், அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்த் வந்து 450-500 rupees வரும், அது காம்ப்ளிமெண்ட்ரி வரும். டிபெண்ட்ஸ் ஆன் தி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம உங்களுக்கு ஒரு 3-4 செக்மெண்ட் காமிச்சோம். இதில் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன் இருக்குது, உங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டர்னா உங்களுக்கு வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிசி கொடுப்போம். நீங்கள் நேரில் வரதுனாலும் நேரில் வந்து நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஈவன் கொரியர் கூட பண்ணின்னு இருக்கோம். நம்ம கொரியரில் கூட கொட்டேஷன் வாங்கிட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்தால் ஷிப்பிங் கூட நம்ம ரெகுலராக பண்ணின்னு இருக்கோம். டவுட் இருக்கும் சார், அது வந்து எவ்வளோ ப்ரைஸ் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதான் உங்களுக்கும் அதான் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு மட்டும் அப்டேட் பண்ணோம், ஓல்டு மிஷின் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட நம்மகிட்ட எடுத்து வந்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணி கிராஃபிக் கார்டு கூட அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் ஓகே மேம். அப்போ பிசி எல்லாமே நம்மகிட்ட, ஆமாம் A to Z கிடச்சிரும். ஈவன் லேப்டாப்ஸும் SSD அப்டேட் பண்ணால் கூட நம்மகிட்ட வந்தீங்கன்னா நம்ம SSD கூட அப்டேட் பண்ணி கொடுப்போம், ரேம் அப்டேட் பண்ணோம் அதுவும் பண்ணி கொடுத்துருவோம் லேப்டாப்ஸில். ஓகே ஓகே ஓகே. நம்மளது வந்து ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜெய் கம்ப்யூட்டெக் நேம்ல எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஷீட்ல மெயின்லேயே இருக்கு, ஓமந்தூரி ஹாஸ்பிட்டலுக்கு நியூ செக்ரட்டரியேட் இருக்கு, அதான் ஓமந்தூரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு நம்ம ஸ்டோரு, அதான் KAJ பிளாசால இருக்கும். அதான் பைக்ல எல்லாம் வரீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்லேயே கீழே பார்க்கிங் இருக்கு,